இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய G7 நாடுகள். கோட்டாபய இருக்கும் வரை எந்த உதவியும் இல்லை எச்சரித்த நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையில் விரைவில் ஏற்பட போகும் உணவு பஞ்சம் குறித்து ரணில் எச்சரிக்கை. தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட மூன்று பிள்ளைகளின் தந்தை. புதிய அமைச்சரவையில் இன்று 10 பேர் பதவி பிரமாணம் விபரம் வெளியானது. இலங்கை பெற்றுடைய கூட்டுத்தாபனத்தின் அதிரடி நடவடிக்கை. இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக ஒத்துழைப்பு வழங்க G7 நாடுகள் முன்வந்துள்ளன. உலக வல்லரசுகளின் அமைப்பான G7 நாடுகளின் நிதியமைச்சர்களது மாநாடு ஜெர்மனியில் இடம்பெற்றது. அந்த மாநாட்டில் இணக்கப்பட்ட கடிதவரை போன்றில் இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன்களை திருப்பிச் செலுத்துவதை இடைநிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கான உதவிகளை வழங்க G7 நாடுகள் ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான வினைத்திறனான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அத்துடன் இலங்கைக்கு கடன் வழங்கிய செல்வந்த நாடுகள் கடன் நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தப்படுவதுடன் பெருநன்கொடை அமைப்பான பாரிஸ் கிளப்போடாக இலங்கைக்கு உதவிகள் வழங்கவும் G7 நாடுகள் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷே பதவியில் இருக்கும் வரை யார் பிரதமராக வந்தாலும் நாட்டு நிலைமைகளுக்கு தீர்வு காண முடியாது. கோட்டாபய அரசாங்கத்தில் தீர்வின்மையே தொடர்கின்றது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூம் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தை குறை கூறி மத்திய வங்கி கொள்ளையர்களை பிடிப்போம், ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை கைது செய்வோம் என சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களின் தற்போதைய நிலை எங்கி தள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான உற்பத்தி பொருட்களில் வீழ்ச்சி கண்டுள்ள இலங்கை நாடு தேயிலை ஆடை உற்பத்தி என்பனவும் இதில் அடங்குகின்றது. இனிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக மோசமான பாதிப்பை இந்நாட்டு மக்களும் முகம் கொடுத்து செய்வதறிவது ஜாது. இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வேடிக்கையாக மாறியுள்ளது. கடன் வாங்கும் நாடாக மாறியுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியம் கூட இந்த கோட்டாபய அரசு இருக்கும் வரை பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்றும் கூறியிருந்தது. இதுபோன்ற வெளிநாட்டு தூதுவரையாளியங்களின் தூதுவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்கள். மக்கள் தாங்கிக் கொள்ளாமல் வீதிக்கிறங்கே கோட்டா கோஹோம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அவர் கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயம் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், உரத்தட்டுப்பாடு காரணமாக போதியளவு நெல் அறுவடை கிடைக்கப்பெறாது. உலகளவில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையில் இந்த நெருக்கடி நிலை நீடிக்கும். இதனை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கணித்துறை கமகுட கோமடு பாவத்தை பகுதியில் 43 வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரை மாய்த்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் தனது வீட்டில் அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்ததாக களத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வட்டிக்கு வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் அவர் இந்த முடிவை எடுத்ததாக விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் களத்துறை கமகுட குரதுபாவத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இவருக்கு 3 மகன்கள் இருப்பதாகவும் அவர்களில் இருவர் பாடசாலை மாணவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் மனைவி அண்மையில் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இன்றைய தினம் 10 அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசாங்கத்துடன் இணைந்துள்ள ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த 10 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த் அமரவீர, சுசி பிரேம ஜெயந்த, அனுரப்பிரிய தர்ஷன ஜாபா, விஜயதாஸ் ராஜபக்ஷ, திரான் அலச, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமான், ஏபிடிபி தலைவர் டாக்டர் தேவானந்தா, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுகாதார அமைச்சராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும், விவசாய அமைச்சராக மஹிந்த மரவீரவும், கல்வி அமைச்சராக சுசில் பிரேமஜெயந்தவும், நீதி அமைச்சராக விஜயதாஸ் ராஜபக்ஷவும், மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக திரான் அலசவும் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் உள்ள பல எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்குவதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிறுத்தி வைத்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகளை மீறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்வது இடைநிறுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கலனியின் மாகுலத்திற்கு நெல்லா, பெத்தியகொட மற்றும் மீரிகம ஆகிய நான்கு சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய G7 நாடுகள். கோட்டாபய இருக்கும் வரை எந்த உதவியும் இல்லை, எச்சரித்த நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையில் விரைவில் ஏற்பட போகும் உணவு பஞ்சம் குறித்து ரணில் எச்சரிக்கை. தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட மூன்று பிள்ளைகளின் தந்தை. புதிய அமைச்சரவையில் இன்று 10 பேர் பதவி பிரமாணம், விவரம் வெளியானது. இலங்கை பெற்றுடைய கூட்டுத்தாபனத்தின் அதிரடி நடவடிக்கை.